ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப்பில் நம்ம செய்யக்கூடிய சில மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னா, நிறையா பேர் இப்போ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அதில் ஆல்ரெடி நீங்கள் வந்து புதுசாக வீடியோ க்ரியேட் பண்ணி புதுசாக வீடியோ போட்டுருப்பீங்க. ஸோ நம்ம அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம தெரியாமல் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஃபர்ஷன், நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை பண்ணிகிட்ருக்கோம் யூடியூப்பில், ஓகேவா? நிறையா பேர் இதை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் இது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து ரிலேட்டட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. இல்லை இந்த வீடியோ நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்பேம் கமெண்ட்டாக அப்படிங்க வந்து யூடியூப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு லிங்க்கு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் வந்து அவங்க ஸ்பேம் கமெண்ட்டாக அவங்க எடுத்துக்கோங்க. இதையே நீங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்படி நீங்கள் ஸ்பேம் சேனலாக மாறிடுச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன தான் நல்ல கண்டென்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் சேனல் வந்து க்ரோத்தே ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பேம் கமெண்ட்டை ஸ்டாப் பண்ண பாருங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேனல், இது வந்து நிறையா பேர் நம்ம இப்போ நிறையா பேர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த சேனல், ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேற ஒருத்தவங்களோட மியூசிக்கோ இல்லை வேற ஒருத்தவங்களோட சாங்கோ எடுத்து இவங்களோட இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. பட் இது மிக மிக தவறான விஷயம். ஏன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, யூடியூப்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த மியூசிக்ஸ் வந்து வேறு யாராவது அவங்க ஒரிஜினல் ஓனர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையே நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு காப்பி ஸ்ட்ரைக்கு இல்லை காப்பிரைட் கண்டென்ட்டு இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? மூணு காப்பி ஸ்ட்ரைக் விழுந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போகிறத உங்களோட ஓன் மியூசிக்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து இல்லை வேறு யாரோ ஒரு சேனல்லையோ இல்லை வேறு ஏதோ மியூசிக் படத்தில் இருந்த மியூசிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், நான் அமௌண்ட் பே பண்ணி வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது, இல்லை அமௌண்ட் பே பண்ணி 4000 வாட்ச் அவர்ஸ் வாங்குறது, இல்லை அமௌண்ட் பே பண்ணி பாட் மூலயமா நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை வாட்ச் அவர்ஸோ நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்னா அது வந்து யூடியூப் கைட்லைன்ஸுக்கு எகென்ஸ்டாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணவே கூடாது. சப்போஸ் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூபுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க, எந்த ஒரு இன்டிமேஷனுமே இல்லாமல். ஸோ மேக்ஸிமம் பாட்டை வச்சோ இல்லை காசு கொடுத்து வாங்குறதையோ அவாய்ட் பண்ண பாருங்கள். காப்பிரைட் கண்டென்ட்னா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்க மியூசிக்கோ இல்லை வீடியோவோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் காப்பிரைட் கண்டென்ட்டில் ரெண்டு இருக்குது, ஒன்று காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று இருக்குது, காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. காப்பிரைட் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, நான் வேற ஒருத்தவங்ககிட்டருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அது நான் நீங்கள் வந்து யூஸ் உங்கள் வீடியோ வந்து ரீச் எவ்வளோ ரீச் ஆனாலுமே உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராஃபிட் கூட கிடைக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட் எல்லாமே அந்த சேனலோட ஓனர் யாருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர உங்களுக்கு ஒரு பைசா கூட அதுலேருந்து வராது. ஓ, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் ஓனராக இருக்கேன், என் வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீடியோவை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறது தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள் நீங்கள் வந்து என்னோட வீடியோ மூணு போட்டிருக்கீங்க, நான் மூணையும் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து இல்லை காப்பிரைட் கண்டென்ட்டோ மூணு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் டெர்மினேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ விழுகாமல் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட பாருங்க. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா உங்களால் திருப்பி ஒரு வீடியோ அதே மெயிலில் வந்து உங்களால் ஒரு சேனலை மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேறு மெயில் ஐடியை வச்சு க்ரியேட் பண்ணலாம், பட் அதே மெயில் ஐடியை வச்சு க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட இப்போ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் விழுந்த மெயிலையும் இன்னொரு சேனலில் இருக்க மெயிலையும் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேனலும் சேர்ந்து உங்களுக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் நான் அனுபவத்தில் என்ன ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.